ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பாருங்கள், ஸோ இன்ட்ரோலாம் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். முதல்ல இதை பாருங்கள், டாப் கிரிமினல். எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்கள், க்ளீனாக அவன் அந்த பைரட் அமௌண்ட் போடுறான், அந்த சேர் அமௌண்ட் எல்லாமே போடுறான். இந்த டாப் கிரிமினல்ன்றது இங்கே உறுதியாயிடுச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சொல்லுவோம், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் தமிழ் சேனல். ஸோ இன்னும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க்டு ஸ்குவாட் மேட்ச் நான் போட்ட மேட்ச்சில் ஒரு டாப் கிரிமினல் பிளேயர், ஓகேவா, டாப் கிரிமினல் பிளேயர் வந்திருக்காப்புல. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்காரு. அவர் 1-2 அந்த பேஜஸ் லிஸ்ட்டில் பாருங்களேன், கீழே அந்த மேப்பில் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 1-2 இருந்திருக்கும். ஸோ இப்போ நாங்கள் மில்ல இறங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 1-2 தெரியுதா? ஸோ அந்த டாப் கிரிமினல் 1 இல்லைன்னா 2 கண்டிப்பாக இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் தான் போட்டிருக்கோம். ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்கும் இந்த இடத்துல. பாருங்கள், நெட்டு பிங்கு பாருங்கள், எனக்கு இப்போவே 200-300 கிட்ட போகுது. பிங்கு பயங்கரமாக போகுது. அவங்க ஸ்கேன் வேறு என்கிட்ட இல்லை, இனிமையும் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல. ஓகே, ரைட்டு, இறங்கிட்டு பாருங்கள். இப்போ இறங்குறோன்னே 99+. ஸோ இதனால் மட்டும்தான் இந்த மேட்ச் நமக்கு ஒரு ட்ராப் மேட்சாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம். ஸோ ரேங்க் புஷிங் டிப்ஸு இங்கே பாருங்கள், செம்மையான லேக், ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு கொடுத்து வச்ச வித்யாவெல்லாம், அதுவும் இந்த மாதிரி ஒரு டாப் கிரிமினல் மேட்ச்சில். ஸோ என்ன ரொம்ப ஆசை இந்த மாதிரி டாப் கிரிமினல் மேட்ச்லாம் விளையாடணும், அவங்கள கில் எடுக்கணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அப்படி தம்னேல ஐ கில்டு டாப் கிரிமினல். ஸோ அதெல்லாம் ஒரு அட்ராக்டிவ்காக தான். ஸோ அப்படி வச்சா தான் நீங்களாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வரைக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேவா கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த இதில்ன்னு கேட்டிங்கன்னா, இது வேறு ஒரு கிளிப்பு தான். ஸோ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல P90 எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாதா ரேங்க்டு சோலோ மேட்ச் தான், அலைவு 26. நான் இந்த வீட்டில் சர்வே பண்ணிருக்கேன், கில்லு கூட ஒரு கில்லுமே எடுக்கல. ஸோ நான் குளோவால் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்கிட்ட பென் குயின் பெற்றிருக்கு. ஸோ இந்த இடத்துல குளோவால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டிலே எல்லா லூட்டுமே இருக்குது. பாருங்கள், MP40 இருக்குது, P90 இருக்குது, எல்லா லூட்டுமே இருக்குது. ஆனால் எனக்கு M1 தான் வேணும், ஏன்னா சோலோவாக தான் இருக்க போகிறாங்க. MP40 M1 ரெண்டே புல்லட்டில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். உட்காந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதான் எனக்கும் தெரியல. தம்பி நவுராடே, தம்பி 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 நவுரா தம்பி. ஓகே, இப்போ தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்கிறீங்க, எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான் கைஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு பக்கத்தில் ஒரு MP40 எடுக்குது, MP40 மாற்றிட்டு வந்துடலாம். MP40 தம்பி, வா 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 தம்பி 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 தம்பி, நெல் 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 MP40 எடுத்தாச்சு. என்ன பண்ணோம்னா, இது ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. ஸோ இந்த மாதிரி MP40, இந்த P90 அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, படியில் போட்டு வைக்கணும். அதை போட்டு வச்சுட்டு அப்படியே இந்த படியில் உட்காருங்க. இனிமேல் கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன், அதாவது ஆட்டோ ஆன் பண்ணி வச்சுருந்தான்னா கண்டிப்பாக அவன் அதை எடுக்கும்போது நிற்பான் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் நீங்கள் படியிலேருந்தோ இல்லை எங்கேருந்தோ சுற்றலாம். பாருங்கள், எல்லா கண்ணையும் இந்த மாதிரி எடுத்து வந்து போடுங்க. போட்டு உங்களுக்கு என்ன கண்ணுமோ அதை அவங்க கையிலே வச்சுக்கோங்க. ஸோ நான் M1 திரும்ப எடுத்து வந்துடுவேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த SMG எல்லாத்தையும் போய் போட்டு வந்துடலாம். பாருங்கள், SMG எடுக்காமல் கூட வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஓகே. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எல்லா உங்களால் தேவையில்லாத லூட்லாம் உங்கள் வீட்டில் கிடந்துச்சுன்னா இதை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் இங்கே போங்க, ஒரு பேக். ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் கீழே போட்டு அதுக்கப்புறம் ஒன்றா பொறுமையாக அதை எடுத்துகிட்டு திரும்ப அங்கே போய், அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோவா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த டாப் கிரிமினல் கண்டென்ட் தான் மெயின் கண்டென்ட், அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி டாப் கிரிமினல் வந்துருக்காண்டா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கும்
ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை, சி யூ.